ரஜினி வருகையால் அதாவது அதிமுக திமுக யாருடைய ஓட் பேங்க் பாதிக்கும் சார் எங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் யானையை பார்த்த பார்வையற்றோர் மாதிரி ரஜினியை பார்க்க முடியாது என்ன சொல்லி வாராருன்னு பொன்னிச்சாமி நிறைய பூபா கிருஷ்ணன் ராமச்சந்திரன் நிறைய பேர் விஜயகாந்த் கிட்டே போனாங்களே அப்படி இருக்கும்போது வந்து ரஜினிகாந்துகிட்ட வந்து ஒரு பெரிய கூட்டம் வந்து திமுக அதிமுகலேருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரஜினி கமல் இணைய வாய்ப்பு இருக்கா வரும்போது எதிர்காலத்துல நான் என்னங்க பேசுறீங்க சரி கொஷின் பண்ணிக்கான தானே சொன்னீங்க நீங்க கேட்ட கேள்விக்கு நான் யூகத்துல பதில் சொல்றேன் சரி என்ன நிரூபிக்கணு நான் நிருபிச்சதா சொன்ன சரத்குமார் போன்றவர்கள் கூட ரஜினியை ஏத்துக்க மாட்டேன்றாங்க சார் அதனாலதான் இந்த கேள்வியை கேட்கறோம் எங்க சரத்குமார் ஒத்த சீற்று கட்சி தலைவருங்க அவர் ஏத்துக்கிட்டான்னு ஏத்துக்கிடலான்னு உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் இப்போ இருக்கிற கூட்டணியே இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா அதை பாஜகவை பொறுத்தவரை கூட்டணியில இருப்பாங்களா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கஜினிகாவோட ஆமா

என்னென்னலாம் கொள்கையில் கொள்கையில எம்ஜிஆர் வந்து இது பண்ணீங்க உங்க கூட இருந்தா மட்டும் எம்ஜிஆர் பரம்பரை ரத்தம் உடம்பில்லடா அது முறுக்கேறி கிடக்குது உங்களை விட்டு போன மலையாளியா சோ ஆளுமை உள்ள ஸ்டாலின் பதில் சொல்லட்டான் தமிழந்தாங்க ஆட்சிக்கு வரணும்னு சொல்லக்கூடிய அளவு ஸ்டாலின் ஆளுமை இருக்கா சரி ஏன் சொல்ல மறுக்கிறாரு மோடி எந்த அளவுக்கு உயர்ந்து போய் நிற்கிறாருங்கிற போது கூட அவர் பூணு நடிந்த இந்து உயர்ந்தவர்னா மற்றவங்கள்லாம் தாழ்ந்த இந்த ஆர்எஸ்எஸ் பண்ணது ஆர்எஸ்எஸ் பண்ணது அவர்களே அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு மாலையான குடியரசு நாளைக்கு வரும் ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது ரஜினிகாந்த் எப்போது அரசியலுக்கு வருவார் என்ற கேள்வி இப்போதும் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அவருடைய பேட்டிகள் எப்போதுமே பல்வேறு விமர்சனங்களை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது விவாத பொருள்களை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு அதற்கு பிறகு மீண்டும் அதே நிலைப்பாட்டில் நீங்க இருக்கீங்களான்னு பத்திரிக்கையாளர்கள் கேட்கும் போது ஆளுமை நிறைந்த ஒரு தலைவர் வெற்றிடம் இன்னமும் இருக்கு அப்படின்றாரு அதாவது ஆளுமை உள்ள ஒரு தலைவர் யாருமே இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி தான் அவர் அப்படி பேசுறாரு திரு ரஜினிகாந்த் இப்ப அதனுடைய நீட்சியம் இன்னைக்கு வந்து திமுகவினுடைய மறைந்த தலைவர் கருணாநிதியினுடைய மூத்த மகன் அழகிரி அவர்கள் சொல்றாரு தமிழ்நாட்டில் இன்னமும் ரஜினி சொல்ற மாதிரி வெற்றிடம் இருக்கு அந்த வெற்றிடத்தை ரஜினிகாந்த் நிரப்புவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வெற்றிடம்ன்ற வார்த்தை இன்னமும் பரவலா பேசப்பட்டே கொண்டே இருக்கிறது ரஜினிகாந்தை ஒட்டியே அந்த வெற்றிடம் இருக்கு இது எந்த மாதிரி பயணிக்க போகுது அப்படின்னு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டுப் பெறுவோம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் மதேஷ்

வெற்றிடர்க்கு இரநூத்தி நாலு தொழிலே நான் போட்டி போடுவேன்னு சொல்லும்போது வெற்றிடரே அவர் சொல்கிறது என்னென்னா இப்போ வந்து ஒரு கொஷின் வரலாற்றே சொல்கிறேன் காமராஜ் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தன் கைக்குள்ளே வச்சுட்டு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஜெயித்தார் தொடர்ந்து அவரே தன் கைக்குள்ளே வச்சுட்டு இருந்தார் தன்னோட சொந்த சொத்து மாதிரி தான் வச்சுட்டு இருந்தார் அவரை பிடிக்காதவங்களெல்லாம் அவர் பொறு பண்ணி வெளியே அனுப்பிடுவார் நீங்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவரெல்லாம் அவர் வந்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் முதலுத்தூர் தாலுக் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார் மேலே எந்த பொசிஷனும் வரவிடாமல் நெருக்கடி கொடுத்து தான் வெளியே தள்ளினார் இப்படி ஒரு நெருக்கடி கொடுத்து வெளியே தள்ளின ஒரு பத்து பன்னிரெண்டு தலைவர்கள் உண்டு சொல்லவங்க வந்து டிஎஸ்சி ஆதிமூலன் நாடார் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ஜில்லா பொறுத்த தலைவராக இருந்தார் அவர் இப்படி நிறைய லிஸ்டில் உண்டு பட் அவர் வந்து அன்னைக்கு காங்கிரஸ் தலைவராக தான் இருந்தார் மக்கள் தலைவராக வரல காந்தி கூட காமராஜரை வந்து கிளிக்குன்னு சொல்லி ராஜாஜி தான் அங்கே செல்வாக்குன்னு சொல்லும்போது தனக்கு தான் செல்வாக்குன்னு வரதராஜ் ராயுடுங்கிற மூலமாக காந்திகிட்ட பவர் பாலிடிக்ஸ் பண்ணி காந்தியை வருத்தம் தெரிவிக்க வச்ச காமராஜ் ஐம்பத்தி ரெண்டில் காங்கிரஸ் ஜெயிக்குது ஆனால் சீஃப் மினிஸ்டராக வந்தது முதறிஞ்சர் ராஜாஜி தான் முதலமைச்சராக வந்தார் ஐம்பத்தி நாலில் காமராஜ் சீஃப் மினிஸ்டராக வர்றாரு குடியாத்தத்தில் நின்று ஜெயிக்கிறாரு இந்த இடத்துலலாம் காமராஜ் ஒரு லீடராக இருக்கிறார் ஆனால் ஐம்பத்தேழில் காமராஜ் தான் சீஃப் மினிஸ்டராக வருவார் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக நின்று நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுக்கிறார் பாருங்க அப்போ தான் காமராஜ் எஸ்டாப்ளிஷ் லீடர் ஆகிறார் சரி இந்த லீடருக்கும் எஸ்டாப்ளிஷ் லீடருக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் அந்த இடத்துல நம்ம பார்க்கணும் ஒருத்தர் வந்து சீப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக நின்று அதில் வெற்றி பெறாருனா அந்த இடத்துல அவர் எஸ்டாப்ளிஷ் லீடருங்கிறதான் ரஜினி மீன் பண்ணுறாரு இந்த ரஜினி விளக்கமாக சொல்லலைனாலும் கூட அதோட அர்த்தம் அதுதான் இரநூத்தி பத்து நாள் நிற்பேன் சட்டசபை தேர்தலில் வரும்போதுனா சட்டசபை தேவை தேர்தலில் மக்கள் இவருக்கு ஓட்டு இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் அல்லது இவருக்கு ஓட்டு போட்டால் இவர் சீஃப் மினிஸ்டர் வருவாருன்னு பார்த்து ஓட்டு போட்டால் அப்படி யாருக்கு ஓட்டு போடுறாரோ அவரு தான் நிரூபிக்கப்பட்ட ஒரு தலைவர் ஒரு ஆளுமைங்கிற அர்த்தத்துக்குள்ளே ரஜினி வர்றாரு தான் நம்ம அதை பார்க்கணும் சரி நீங்கள் இந்த அடிப்படையில் தான் கருணாநிதி எழுபத்தி ஒன்றில் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் பண்ணார் தன்னை முன்னிறுத்தாம பூலிஷா ஆண்டி காமராஜரே ஆண்டி காமராஜே பெரிய அளவில் பண்ணி ஆண்டி காமராஜுக்கு கருணாநிதி ஒரு உருவம் இந்திரா காந்தி உருவம் திராவிட மூத்த தலைவர் எஸ் வி சேகரோட குறைஞ்ச ஓட்டு எடுத்த நெடுஞ்செழியன்னு ஒரு உருவம் எம்ஜிஆர் ஒரு உருவம்னு நாலு உருவத்தை கொடுத்து நீங்கள் லீடர் ஆகாமல் எம்ஜிஆர்கிட்ட உங்களோட பெரிய ஃபோல்ஸ் எம்ஜிஆர் எழுபத்தேழு வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க எழுபத்தேழுல கருணாநிதி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டான் திமுக தான் கருணாதி கருணாதி தான் திமுக திராவிடம் கிடையாது ஒன்றும் கிடையாது கருணாதிக்கு சொந்த ஓட்டு நெடுஞ்செழிங்கிற மூத்த தலைவர் போய் ஒன்றும் ஆகலை ஐநூறு ஓட்டு தான் மயிலாப்பூரில் பிறகு எடுத்தார் அது சிங்கிள் பர்சன் பார்ட்டியாட்ட ஆயிரத்தி எழுபத்தேழில் இதுதான் எனக்கும் இந்த கருணாதி கட்சி ஆயாச்சு இசைவழர்கள் கட்சி ஆரம்பம் இன்னும் இந்த விளக்கெண்ணத்தனமாக உண்மை புரியாமல் நிறைய பேர் இருந்துக்கிட்டு முரசொலியில் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அங்கங்கே போயிட்டு திராவிட இயக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அவங்கயோ அங்கெல்லாம் வெரிட்டி ஆச்சியா அது இசையவல்லர் கர்நாடகையில போய் ஆச்சு அங்க அடிமையா இருக்க தான் அங்க இருக்க முடியும் துறைமுருகன் அந்த ஆர்ட் படிச்சுட்டு ஸ்டாலினுக்கு நல்லா Adikrar பாருங்க ஜாலரா வெட்டிடுடா நரம்பிடுன்னு சொல்றாரு பாருங்க இல்ல அவர் ஒரு மூத்த தலைவர் நீங்க அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துற அளவுக்கு எல்லாம் மூத்த தலைவர் ந துரைமுருகன் அவ்ளோ தகுதி ஏற்றவர் ஒண்ணும் கிடையாது சார்

அதுதான் இல்லங்கிற எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு தான் நான் ஏற்கனவே வந்து இசைவளாளர் கையில கட்சி போயிட்டு இசைவளாளர்கள்ட்ட அடாப்டபிலிட்டி ஆட்டு வாழக்கூடியவங்க வந்து அந்த கட்சியில வாழ முடியும் அத தெரிஞ்சுதான் இருக்காரு சார் துரைமுருகன் அத தெரிஞ்சு சொல்றேன் நீங்க பின்னாங்க என்ன திராவிடம் எங்க வந்தது இசைவளாளர் தலைமை அங்க நிற்க முடியும் இசைவளாளர் அனுசரிச்சு போறவங்க அங்க நிற்க முடியும் நீங்க அதுல என்ன உங்க கட்சின்னு ஒரு பழைய பெருங்காய டப்பா வாசியால இருக்கிறீங்கன்னு சிலர் வந்து உரைக்கட்டுங்க சிலருக்கு சொல்றேன் தீக்காவளியெல்லாம் இல்ல இப்ப திமுக எங்க கருணாநிதிக்கு சொந்த எங்க அப்ப இந்திரா சப்போர்ட் பண்ணீங்க தத்தையா திருக்கத்தை கவுல் பிராமண சப்போர்ட் பண்ணீங்க தெற்குல எம்ஜிஆர் ஜாதி பேர் எடுத்தா அது தப்பும்பீங்க கிராம அதிகாரிகளை எம்ஜிஆர் ஒழிச்சா அது தப்பிங்க மேல்சபை எம்ஜிஆர் எடுத்தா அது தப்புமீங்க என்னங்க நீங்க உங்க சிங்கிள் பர்சன் பார்ட்டியை நடத்திட்டு எந்த கொள்கைங்க இருக்குது சார் நீங்க நீங்க எங்க கூட வாதத்துக்கு வரீங்களா சார் திராவிட இயக்கங்கன்னு அல்லது நீங்க சொல்லக்கூடிய ஆட்கள் சொல்லுங்க சுப பாண்டிய யாராவது ஒரு சொல்லுங்க கொள்கையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது தனிநபர் கட்சி சார் சரி இன்னும் கூட சொல்றேன் ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் வந்து தெருக்கல்ல ஜாதி பேர் எடுத்தார் எம்ஜிஆர் ஜெயலலிதா மாவட்டத்திலே ஜாதி பேர் வச்சாங்க அண்ணா குலுகப்பட்டரா கொல்லப்புற வழியான்னு முதறிஞர் ராஜாஜி விமர்சனம் பண்ணாரு அவர் எங்க எம்எல்சி ஆகி போனார் தனிநபர்கள் கட்சி தானங்க அது சரி இப்ப இப்ப ரஜினி எந்த பாணியை எடுக்கிறாரு ரஜினி வந்தா தான் தெரியும் என்ன பாணி எடுக்கிறாருன்னு சரி பார்வையற்ற ஒரு யானையை பாக்குற மாதிரி எப்படிங்க பாக்க முடியும் வரலாறு சொல்லும் எதுக்கு ரஜினி ரஜினியை பற்றியான கேள்விக்கு இந்த வரலாறு எல்லாம் சொல்லிட்டு ரஜினி எந்த புள்ளியில நீங்க வைக்க பாக்குறீங்க எனக்கு புரியல ரஜினி வந்தாதானங்க தெரியும் இல்ல ரஜினியை ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான ஒரு தலைவரா பாக்குறீங்களா இல்ல நீங்க வந்து ரஜினி எந்த ரஜினி அனைத்து தமிழ் ஜாதிகளுக்கும் பொதுவான ஒரு அதுல எந்த மாற்றமும் இல்ல அவர் எப்படி வாராருங்கது வரும்போது தானங்க தெரியும் சரி நம்ம வந்து பார்வேட்டர் யானையைப் பார்த்த மாதிரி அப்படி இருப்பார் இப்படி இருப்பாருன்னு எப்படி சொல்ல முடியும் லெஃப்டா ரைட்டா அவர் வந்து லேபர் ஃப்ரண்ட்லியா லிபரலைசேஷன் இதா

தொழிலாளர் தொடர்பான கொள்கைகள் எப்படி இருக்கிறது என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர யானை பார்த்த குருடர் மாதிரி சொன்னதுக்கு நான் தேவையில்ல யார் வேணாலும் அவரை யானை பார்த்த குருடர் மாதிரி பார்த்தா பார்த்துட்டு போட்டு அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது சரி ரஜினிகாந்த்ருடைய வருகை வருவதற்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய விவாதங்கள் உண்டாக்குதே அது அரசியல்ல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் ரஜினிகாந்த் வந்து அரசியலில் வந்தால் நான் ரஜினியோட கூட்டணி போவேன் ரஜினிக்கு எனக்கு ஒரு ஆப்ஷன்கிற மாதிரி டாக்டர் ராமதாஸ் ஒரு ஷோவை போடுறாரு எடப்பாடியை பார்த்துட்டு போய் எல்லாம் இங்கே சொல்லி அப்படி சொல்ல அர்த்தம் அதாங்க என்ன அர்த்தம் என்ன வெறும் வாழ்த்து சொன்னது மட்டும் வாழ்த்து சொன்ன அர்த்தம் அதுதான் வாழ்த்து சொன்னாவே நிச்சயமா ராமதாசை பொறுத்தவரை அதுதான் ராமதாஸ் தன்னோட லாபத்துக்கு தான் அரசியல் பண்ணுவாரு அந்த இடத்துல எடப்பாடி கிட்ட நான் ரஜினிகிட்ட நாளைக்கு போயிருவேங்கிற ஒரு மெசேஜை கொடுக்குறாரு ரஜினிகாந்த் ஈர்ப்புள்ள தலைவர்னு திருமாவளவன் சொன்னாருன்னா ஸ்டாலின் கிட்ட ஒரு மெசேஜை கொடுக்குறாரு என்ன உள்ள தேர்வில் நீங்க கழத்தி விட முடியாது கழித்தி விட்டா நாளைக்கு நான் ரஜினிகிட்ட சொல்றாரு நாளைக்கு ரஜினி வந்த தான் நாளைக்கு என்னன்னு தெரியும் பட் இவங்க வராத ரஜினியை வச்சு பொலிட்டிக்கல் ஆப்ஷனை வச்சு பிளே பண்றாங்க இது வந்து ஸ்டாலினுக்கு மனசுக்கு தெரியும் திராவிட இயக்குன்னு சொல்லக்கூடியவங்க ஆ சொல்லுவாங்க ஸ்டாலினுக்கு மனசு என்ன பாடுபடும் எப்படி படுங்கிறது அவர் மனசுக்கு தான் தெரியும் அது திரு ஸ்டாலின் அவர்கள் இதை பத்தி வாயே திறக்கல எந்த வரைக்கும் அந்த விஷயத்துல அவர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு தமிழகத்தில் அடுத்த கட்ட அதாவது அதர்ஸ் நீங்க ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவீங்க அதனால ஸ்டாலின் அதுதான் அதனால ஸ்டாலின் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ரஜினி பத்தியோ யாரை பற்றியும் வாய்ஸே எடுக்க மாட்டேன்றாரு அப்போ

சார் நீங்கள் தீக்காலம் இருந்துக்கிட்டு பேசுங்க சார் திமுகவில் வந்துட்டு பிராமணர் பார்ப்பனர் எல்லாம் சில எழுதுறதெல்லாம் ரெட்டை வேஷம் அது ஒரு நீங்கள் சொல்கிற அந்த தத்தாத்திரை கோத்திரைய ராகுல் சொல்கிறாரு ஸ்டாலின் எங்கே சொல்கிறாரு அவர் சார் பிரதமராக ஏற்றுக்கிட்டீங்க ஆமா சார் இங்கே பிராமணர்களுக்கு எதிர்ப்பே கிடையாது சார் இது துறைமுருகனுக்கு தெரியும் சார் தெரிஞ்சுக்கிட்டு அவர் சும்மா அதில் நடிப்பு வேலைகள் பண்ணுறதுனால தான் முகத்தில் அடித்தாப்பில் துறைமுருகனை டார்கெட் பண்ணி நான் அடிக்கிறேன் அது துறைமுருகன் மட்டுமில்லை இந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்ட எல்லாத்துக்கும் தான் டார்ஜெட்டு அப்படின்னா நீ பதவி வேண்டான்ட்டு தீக்கால இருந்துட்டு போ சரி இப்படி இருந்தால் பேசத்தான் செய்வோம் அதே மாதிரி குருமூர்த்தி கிட்ட வந்து திமுக பாஜக கூட்டணி வரணும்னுலாம் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் பேசுனதெல்லாம் சொல்கிறாங்க அப்படி ஒரு சம்பவங்கள்லாம் நடந்திருக்குமா நிச்சயமாக முயற்சி பண்ணியிருப்பாங்க தொண்ணூத்தொம்பதுல தான் திமுக பாஜக கூட்டணி இருந்தது ஏன் இல்லாத ஒன்னா இப்ப பாஜக எதிர்ப்பலையில வாங்கின ஓட்டு தான் இந்த முப்பத்தி எட்டு எம்பிக்கள் முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் போனதே வந்து நிச்சயமா பாஜக எதிர்ப்பலையில வாங்கின ஓட்டுங்கிறது உண்மையில ஸ்டாலின் வந்து தன்னை மோடிக்கு எதிரானவர் தான் தகவல் அதுல பின்னி உங்களுக்கு கொள்கை இருக்கு பெரிய திராவிடம் அதுன்னு சொல்றீங்கல்ல அது ஒரு புண்ணாக்கு இல்லைங்கிறதான் திரும்ப திரும்ப அடிக்கிறேன் அது சும்மா நீங்க வந்து முன்னாடி பண்ணிட்டு இருந்தீங்க உங்கள்ட்ட மட்டும் முரசியல் இருந்து உங்கள்கிட்ட மட்டும் டிவி இருந்து இன்னைக்கு சமூக வலைத்தளம் இருக்கு எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது எல்லாரும் கேள்வி கேட்பான் எல்லாம் நீங்க என்னென்னலாம் மாய்மாலம் பண்ணுனீங்க என்னென்னலாம் போய் சொன்னீங்க என்னென்னலாம் கொள்கையில எம்ஜிஆர் வந்து இது பண்ணீங்க உங்க கூட இருந்தா மட்டும் எம்ஜிஆர் பரம்பரை ரத்தம் உடம்பு இல்லடா அது முறுக்கேறி கிடக்குது நரம்பு இல்லடா உங்களை விட்டு போன மலையாளியா அப்ப எவ்வளவு திராவிடமே இல்லையா வலது வீரமணிய தான் உக்கார வைக்கிறாரு இடது பக்கம் சுபிரமணியன் போன்றவர்கள் தான் உட்கார வைக்கிறாரு உட்கார வைக்க பட் நீங்க பண்றது வந்து தத்திர கோத்திர கவுல் பிராமணர்லாம் பிரைம் மினிஸ்டரா சொன்னீங்க அதுல நீங்க முடிஞ்சு அப்ப போயிருக்கீங்களா பிராமணன் தான இந்தியாவுக்கு பிரைம் சொன்னாரா தமிழ்நாட்டுல தத்தாத்திர கோத்திர கவுல் பிராமணர்னு ராகுல் காந்தி சொன்னாரா தமிழ்நாட்டுல எங்க ராகுல் தமிழ்நாட்டுல சொன்னாரா என்னுடைய கேள்வி அது சார் எங்க எங்க இன்னைக்கு ஒரு நார்த்ல பேசினார் சார் தேவைப்படுற இடத்துல அவர் ஓட்டுக்காக ராகுல் இன்னைக்கு வந்து தூர்தர்ஷன் வந்து இந்தியா ஃபுல்லா இருக்குங்க சரி அவர் வந்து குஜராத்ல பேசுனா தமிழ்நாடு அது கேக்கு கண்டிப்பா கேட்க என்ன முடிஞ்சு போச்சு அப்போ அவர் தெரிஞ்சுக்கிட்டே ஒரு பிராமணர் தானே நீ அந்த தேசத்தை விடு அந்த நாட்டுக்காக அதிக அளவு தியாகம் பண்ண பிராமண தேசத்தை விடு அல்லது சீக்கானு ஒரு வச்சுட்டு ஒரு மடத்தை வச்சுட்டு பண்ணிட்டு இருங்க காங்கிரஸுக்குள்ள சாரி திமுக ஒரு கட்சிக்குள்ள பிராமணர் ஓட்டு வேணும் அந்த துவேஷம் பண்ணீங்கன்னா அது தவறுங்கிறதா நான் சொல்றேன் அதுல உங்க ரெட்ட வேடத்தை உரிக்கிறேன் நான் கமலஹாசனையும் இந்த பட்டியலில் கூட சேர்த்துக்கிறாங்க இதுல வந்து திமுக ஒரு சாஃப்ட் சாஃப்டோன்னு எடுக்கிற கமலஹாசனா ஆனா நேரடியா கமலஹாசனா அதிமுக அடிக்குது எப்படி பாக்குறீங்க இல்லை இல்லை நீங்கள் வந்து ரஜினிகாந்து இன்னும் வரல கமல்ஹாசன் நாலு பர்சன்ட் ஓட்டு எடுத்த ஒரு கட்சிங்க சீமா நாலு பர்சன்ட் எடுத்திருக்காங்க தினகரன் அஞ்சு பர்சன்ட் எடுத்திருக்காங்க இந்த நாலு பர்சன்ட் ஓட்டில் தான் தங்களுக்கு வந்து ஆட்சி வரும்னா ஸ்டாலினு ராமதாசை தேடுற மாதிரி கமல்ஹாசனே தேடுவாருங்க அரசியலில் ஆள் இன்னிக்கிறாங்க முக்கியம் சும்மா நீங்கள் வெட்டியாக பிராமணன்லாம் ஒரு குறிப்பி வச்சு பொறுத்தவரை நான் அவங்க வந்து அதில் உங்களுக்கு அருகதை கிடையாது தகுதி கிடையாது முழுக்க சந்தர்ப்பம்னு துறைமுருகனா ஒரு வன்மத்தோடய அடிக்கிறேன் எனக்கு அதில் அதில் பணி வாங்கக்கூடிய எண்ணமும் இருக்குது சும்மா போட்டுக்கிட்டு துறைமுருகன் நான் சொல்லதுக்கெல்லாம் பதிலே சொல்ல மாட்டாருங்க இதை பார்த்தா அவர் வந்து கலைஞர் டிவியில் இருக்கணும் காட்டினாங்கன்னா கொஞ்சம் பிபிஆரும் அந்தாலும் போவார் பதில் சொல்ல முடியாத விஷயங்க அவருக்கு சார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான மாதிரி தான் சார் தெரியுது அவர் வந்து ரொம்ப பலமாக உட்காந்ததுனால தான் ரஜினி கமலஹாசனுக்கெல்லாம் வெளிப்படையா பதில் சொல்றாரு இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க சினிமாவில் சம்பாரிச்சு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து அரசியலில் வந்து சாதிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்களே நேரடியாக அட்டாக் பண்றாரு இதில் இந்த ரோல்லே வந்து சசிகலாவுடைய பேரும் நம்ம ஏன் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தா அதிமுகவுடைய தலைமை சசிகலா ஏற்பாங்களா அப்படின்னு நான் கேட்டதுக்கு நீங்க சொல்றீங்க அதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டிங்க இந்த இப்படி நேரடியாக ரஜினிகாந்த் கமலஹாசன் போன்றவர்கள்லாம் வர அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களெல்லாம் கூட நேரடியாக அட்டாக் பண்ண எடப்பாடி பழனிசாமி துணிஞ்சிட்டார் அப்படின்னும் போது இதன் மூலமாக சசிகலா அந்த சசிகலாவை நம்பி இருப்பவர்கள் சசிகலாவோடு சசிகலா வந்தால் அதிமுகவில் நாம் பலம் பெறலாம்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் எங்கே ஏதாவது வேற மெசேஜ் சசிகலா சார்ந்தவர்களுக்கு போதா எடப்பாடி கொடுக்கறது எடப்பாடியை பொறுத்தவரை கருணா ஜெயலலா மாதிரி ஒரு தலைவராக முயற்சி பண்ணுவார் நான் அப்பவேமானேன் அந்த ஆர்கே நகரில் தினகரன் ஜெயித்து ஜெயித்தும் போது இருநூத்தி பத்து மூணு தொகுதிக்கும் பிறந்தாதுன்னு சொன்னேன் அப்போ அவர் முயற்சி பண்ணுவாருன்னு தெரிஞ்சது தான் மற்றவங்க தான் அதை ஏற்றுக்கலை அது பிள்ளைக்கு வந்து மக்களவைத் தேர்தலில் வந்து ஒரு அணியை கட்டமைச்சு தினகரன் எடப்பாடியில் எடப்பாடி பெரியாளன் ஆயிட்டார் இரட்டைத்தலைமை தான் இபிஎஸ் ப்ளஸ் ஓபிஎஸ் தான் அதுக்கு பிறகு ரெண்டு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாரு இடைத்தேர்தல் வெற்றியை வச்சு அவர் கிளைம் பண்ணுறாரு ஒரு அரசியல் ஒரு வெற்றியை வச்சு ஒரு கிளைம் பண்ணுறது தானே ஒரு தலைவருக்கு ஒரு நல்ல வியூகமாக இருக்க முடியும் கிடைச்ச வெற்றியை வச்சுக்கிட்டு இடைத்தேர்தல் வெற்றி இது போல் பொருந்தாதுன்னா எடப்பாடி சொல்லுவார் அதே எடப்பாடி எதிர்பார்க்க முடியும் அதை வெற்றியை வச்சுட்டு தான் ஒரு லீடருங்கிறத கிளைம் பண்ணுறது தான் இயல்பான ஒரு அரசியல் தன்மையாக இருக்கும் ஜெயலலிதா அப்படி தான் க்ளைம் பண்ணாங்க கர்நாதை அப்படிதான் க்ளைம் பண்ணுறாங்க எடைப்பாடையும் அப்படி க்ளைம் பண்ணுறாரு ரஜினி வருகையால் அதாவது அதிமுக திமுக யாருடைய ஓட் பேங்க் பாதிக்கும் சார் எங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் யானே பார்த்த பார்வையற்றவர் மாதிரி ரஜினியை பார்க்க முடியாது என்ன சொல்லி வாராருன்னு சொல்லாமல் எப்போ வரார் என்ன சொல்லி வாரார் எப்படி வாராருன்னு சொல்லாமல் நான் எப்படி சொல்ல முடியுங்கிறதில் என்னோட ஸ்டாண்டர்ட்டு நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சரி ரஜினியை நம்பி ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரியே தெரியும் சார் மாற்று கட்சியிலேருந்து கூட நிறைய பேர் ரஜினிக்கு ஒரு சாஃப்டோன் வைக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னும் போது ரஜினி வந்தால் நிறைய கட்சியிலேருந்து பிளவுபட வாய்ப்பு இருக்கா நிறைய தலைவர்கள் அது வாய்ப்பு இருக்குது இருக்கா இருக்குது அது மாதிரி ஏதாவது முகாந்திரம் தெரியுதா நீங்கள் விஜயகாந்து வரும்போதே ஆஸ்டின் பொன்னுச்சாமி நிறைய குபாகிருஷ்ணன் பன்னூட்டி ராமச்சந்திரன் நிறைய பேர் கிட்டே போனாங்களே அப்படி இருக்கும்போது வந்து ரஜினிகாந்த்கிட்ட வந்து ஒரு பெரிய கூட்டம் வந்து திமுக அதிமுகலேருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரஜினி பாஜக ஒட்டியான பெயர்கள் அதை எப்படியாவது உடைக்கணும்னு நினைச்சு தான் சில வார்த்தைகள் பேசுறாரு அதாவது வல்லூருக்கு காவி சாயம் பூசுற மாதிரி எனக்கும் பூச முடியாது வள்ளூரும் மாட்ட மாட்டாரு நானும் மாட்ட வந்து தன் மேல பாஜக சாயம் பூசுகிறார்கள் பாஜகவோட இணைத்து பேசுகிறார்கள் அதை உடைக்கணுன்றதுக்காக பேசுறாரா இல்ல அவருக்கும் பாஜகவுக்கும் நெருக்கமெல்லாம் இல்லைன்றது உங்க பாருங்க இல்ல எல்லா ஆப்ஷனையும் ஓபன் பண்ணி அரசியல் பண்ணுவாங்க பாஜக ஆப்ஷன் இருக்கும் காங்கிரஸ் ஆப்ஷனும் இருக்கும் ஜெயலலிதா அப்படி தானே பண்ணாங்க கர்ணா எப்படி தானே பண்ணாங்க கர்நாடா பாஜக ஆப்ஷன் க்ளோஸ் பண்ணாரு தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்துகிட்டே காங்கிரஸ் ஆப்ஷனுக்கு போனாரு திடீர்னு வந்து ஜெயலலிதா ஆட்சியை கொடுக்கும் போது வந்து மாறாங்க ஆட்சியை காப்பாத்ததுக்கு முயற்சி பண்ணாரு ராமதாஸ் கூட சேர்ந்து காப்பாற்றுக்கு முயற்சி பண்ணாரு அரசியல் பண்ணா அடுத்து வரக்கூடிய ராமதாஸ் கூட ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணி அரசியல் பண்ணாரு நாம தான் வந்து அது சரியா இருக்காதுங்கறதுல ஆப்ஷனை ஓபன் பண்ணி துணி தட்டில வந்து அவர் வெற்றியை பெற்றார் ஆப்ஷனை பண்ணி அரசியல் பண்றது வந்து அரசியல் ஒரு அரசியல்வாதிக்கு வந்து எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்க கொடுக்காது எல்லா ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணி தான் வைக்கணும் ஸ்டாலின் வந்து பிஜேபி ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணனால தானே இப்போ அகில இந்திய காங்கிரஸ் தலைமை வந்து ஸ்டாலின் பிஜேபி கூட போக மாட்டார் காங்கிரஸை தனிமைப்படுத்தணும் பா பாஜகவை தனிமைப்படுத்தணும்னா நம்ம காங்கிரஸ் ரஜினிகிட்டே போகலாம் பாஜகவை தனிமைப்படுத்தணும்னா நம்ம கம்யூனிஸ்ட்டு ரஜினிகிட்ட போகலாங்கிற மாதிரி ஒரு கருத்து டெல்லி கம்யூனிஸ்ட்லேயும் காங்கிரஸில் உருவாகி வர்றது காரணம் பாஜக ஆப்ஷனை வந்து ரஜினி வைவு ஸ்டாலின் க்ளோஸ் பண்ணது தானே சரி ரஜினி வந்தால் கூட்டணி அமையுமா ரஜினி எப்படி வராருன்னு தெரிஞ்சுதான் நான் பேச முடியும்னு நீங்க சொல்லிட்டீங்க ரஜினி கமல் இணைய வாய்ப்பு இருக்கா வரும்போது எதிர்காலத்துல அரசியல்ல இது நீங்க வந்து ரஜினி தன்னை ஒரு பொசிஷன் பண்றாரு சரி அந்த பொசிஷனை ஏத்துக்கிட்டு அந்த அளவு வேறத்துக்கு தக்கன ரஜினி போன் கமல் போனா ஒரு வேளையில ரஜினி ஏத்துக்கலாம் அது வந்து ரஜினியன் ஏத்துக்கணும் கமல் தானே என்ன கமல் தானே முன்னாடி வந்தவர் அவருக்கு முன்னாடி வந்தவர் சீனியர் அரசியல்ல ரஜினி அம்பது பர்சன்ட் பொஷன் பண்ணிருக்காரு சரி அந்த இதை நீங்க வந்து அர்த்தம் நான் அப்படி சொன்னோம் போறோம் நீங்க அபத்தமா கேள்வி கேட்டிங்கன்னா இதுக்கு என்னால பயிர் சொல்ல முடியும் ஐம்பது பர்சன்ட் என்ன பொஷினா ஐம்பது பர்சன்ட் இடையான உடனே போஷன் பண்ணிருக்காரு சரி அத கமல் ஏத்துக்கிட்டு போனாதான் இது பண்ண ஏன்னா நிருபிக்கல இல்ல ரஜினிகாந்த் நிருபிக்கணுன்னு நான் சொன்னேன்னா

இணைக்க முடிஞ்சுனா அது இணைக்க முடியும் அல்லது இணைக்க முடியாது இல்லை இந்த கேள்வியெல்லாம் ஏன் வருதுன்னா இவங்களுக்கு முன்னாடியே வந்த சீனியர்கள் சரத்குமார் போன்றவர்கள் கூட ரஜினியை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க சார் அதனால தான் இந்த கேள்வியை கேட்குறோம் எங்கள் சரத்குமார் ஒத்த சீட்டு கட்சி தலைவருங்க அவர் ஏற்றுக்கிட்டா என்ன ஏற்றுக்கிடலாம் பத்து நாள் பொண்ணு ரஜினி ரஜினி சொல்கிறாரு சரத்குமார் ஏற்றுக்கிடலாம் இப்போ என்ன ஆகி போச்சு ஒத்த சீட்டு கட்சி தலைவர் ஒத்த சீட்டு கட்சி தலைவர் தான் அது இரவல் சின்னத்தில் ஒத்த சீட்டில் நிற்கிறவா தான் சரத்குமார் உலகம் தெரிஞ்சது தானே இது சரி அப்ப நீங்க எல்லாம் எந்த அளவுக்கு நீங்க பதறி போய் இருக்கிறீங்கிறது தெரியுது திராவிடம் ஒண்ணு கிடையாதுங்க அந்த ரஜினியால அந்த திராவிடம் அந்த வார்த்தை வந்து அழிஞ்சிருமோ நீங்க எல்லாம் பதறீங்க நீங்க நினைக்கிற மாதிரி திராவிடம் கிடையாது காமராஜ் ஆண்டி காமராஜ் தான் அரசியல் துறைமுருகன் ஆண்டி காமராஜ்ல கிரிய சப்போர்ட் பண்ணாரு அவர் ஆண்டி காமராஜுக்காக பிராமணரை சப்போர்ட் பண்ணுவாரு அதுக்கு தொழிற்சங்க தலைவர்னு சொல்லுவாரு அந்த போலித்தனத்தை அடிக்கிறதுக்கு தான் நான் துறைமுருகன இழுத்து பிடிச்சி வம்புக்கு கொண்டு வரேன் என்கிட்ட நேருக்கு நேர் துறைமுகம் வரமாட்டாரு துறைமுருகனுக்கு ஆளும் மாட்டாரு உங்களுக்கு சரி புரிய பெரிய உள்ளாட்சி தேர்தல் இப்ப நடக்கிறதுக்கான தேதிகள் மும்முரமா அறிவிக்க வாரத்தில் அறிவிச்சிருவாங்க உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் இருக்கிற கூட்டணியே இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா ஏன்னா ஒருபுறம் ஒரு அமைச்சர் விஜயகாந்தியை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படி எல்லாம் சில காட்சிகள் போகுது நீங்க எப்படி பாக்குறீங்க உள்ளாட்சி தேர்தல் களத்துல வந்து பாராளுமன்ற தேர்தல் களத்தோட எடப்பாடி பலமாயிருக்கிறார் உள்ளாட்சி தேர்தல் காலத்தில் நம்ம பாராளுமன்ற தேர்தலில் தினகரன் வந்து எடப்பாடிக்கு ஒரு த்ரெட்டாக இருந்தாரு சரி நீங்களெல்லாம் உங்கள் பத்திரிகைகள் எல்லாம் வந்து ஒட்டு மொத்தமாக எலெக்ஷனுக்கு போகிறோம் அதிமுகவே அங்கே போயிரு அங்கே போயிருலாம் அர்த்தமே இல்லாம கூவிட்டு இருந்தீங்க நீங்களும் அதில் இந்த லிஸ்ட்ல இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி எனக்கு தெரியல அப்போ வந்து இப்போ தினகரன் எதிர்ப்புங்கிறது வந்து எடப்பாடிக்கு இல்லை அதில் வந்து அவர் சேஃப் ஆயிட்டாரு ஸ்டாலின் எதிர்ப்பு தான் ஸ்டாலின் எதிர்ப்பை வந்து ரெண்டு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்போ எடப்பாடியின் தயவு தான் கூட்டணி கட்சிகளுக்கு தேவையே தவிர கூட்டணி கட்சியின் த தேவை வந்து எடப்பாடி குறைவாக தான் தேவை அந்த முன்னாடி உள்ள அந்த பேரம்பேசும் வலிமையில் வந்து ராமதாஸ் ஏழு ப்ளஸ் ஒன்று வாங்கிட்டார் ஆறு ப்ளஸ் ஒன்று ராமதாஸ் வாங்குவார் ஆனால் டஃப் வார்க்கைனர் ராமதாஸ் மனவலிமேல ஏறிப்பை ஏழு ப்ளஸ் ஒன்று வாங்கி எடப்பாடி வந்து மனவழியில் குறைஞ்சி போனார் ஆறு ப்ளஸ் ஒன்றுக்கு மேலே ஏழு ப்ளஸ் ஒன்று எடப்பாடி கொடுத்தார் அந்த பேரம் பேசக்கூடிய அந்த இதில் வந்து எடப்பாடி தோற்றுப்போனார் ராமதாஸ்கிட்ட இப்போ வந்து ராமதாஸ் கிட்ட எடப்பாடி வெற்றி பெறுவார் நான் கருதுறேன் அது அதனால தான் ராமதாஸ் வந்து களத்துக்கு வராத ரஜினிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் வெறும் நீங்க ராமதாஸை ஒட்டி மட்டும் சொல்லிட்டீங்க அதிமுகவும் மற்ற எல்லா கட்சிகளும் கூட்டணியில் இருப்பாங்க திமுகவிலையும் அப்படியே இருப்பாங்களா அத பாஜக பொறுத்தவரை கூட்டணியில் இருப்பாங்களா இல்லையாங்கிறது ஒரு பெரிய அதிமுகவோட ஆமா பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அவங்க யார் யார் முரண் முரணாக இருக்கிறதுன்னு நீங்க தனிச்சு நாலேஜ் வைப்போம் ஆனால் கூட்டணி தர்மத்துக்கு அப்போ என்ன கூட்டணி தர்மத்தை இவங்க பார்த்துட்டாங்க அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு இருந்தவங்க மூன்று பர்சன்ட் ஆகிட்டாங்க ஒரு எம்பி இருந்தவங்க ஒரு எம்பியும் இல்ல இந்த கூட்டணி தர்மத்தை காப்பாணி இவங்க சொன்னாங்கன்னா போய் சொல்கிறாங்கன்னு தானங்க அர்த்தம் எடப்பாடிக்கு மெசேஜ் கொடுக்குறீங்களோ பாஜக வேண்டாம் நீங்க விரட்டிடுங்க இல்லை அது எடப்பாடி தான் முடிவு நான் நம்ம மெசேஜ் கொடுக்கலாம் தலைவர்கள் அவங்களுக்கு நல்லது கெட்டதை பார்த்து தானே எடுப்பாங்க சரி நம்ம என்ன சொல்கிறோன்னா பாஜகவுக்கே நஷ்டங்கிறேன் அஞ்சரை பர்சன்ட் பாராளுமன்றத்துல எடுத்த கட்சி மூன்ற பர்சன் தான் எடுத்திருக்குது ஒரு எம்பி எம்ஜேஜ் கட்சி ஒன்னும் எடுக்கல அண்ணா திமுக கூட்டணி பாமக அண்ணா திமுக கூட்டணி பாஜகவுக்கு நஷ்டம் அதனால இந்த நஷ்டம் அதனால தனிச்சு போவோம்னு சொல்லி கூட பொன் ராதாகிருஷ்ணன் பண்றவங்க இருக்கிறாங்க சி ராதாகிருஷ்ணன் பண்றவங்க இருக்கிறாங்க அதே விலையில ரூட் இல்லாம அங்க 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 பலமில்லாத பாஜக தலைவர்கள் வந்து அண்ணா திமுக கூட்டணி சேர்ந்தா ஏதாவது கிடைக்காதான்னு மற்ற மாவட்டத்துல உள்ள பாஜக தலைவர்கள் இருக்காங்க சோ பாஜகவே கூட்டணி தொடர்பாட்டு ஒரு தெளிவான முடிவெடுத்த மாதிரி எனக்கு தெரியல கமலஹாசன் அதே மாதிரி தினகரன் இவங்களுடைய எதிர்காலம் இந்த விஷயத்தில் இந்த உள்ளாட்சி தேர்தலில் அவங்க வந்து களமிறங்க போகிறாங்களா அது மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார் அவங்க நிச்சயமாக தினகரனுக்கு உள்ள ஓட்டு அவர் மேல் உள்ள ஓட்டு அவர் கண்டஸ்ட் பண்ணுவாருன்னு நம்புகிறேன் அவருக்கு வந்து அவர் பற்றியில் உள்ள இளைஞர்களை எப்படி சேனலைஸ் பண்ணுறாரு தமிழ்நாடு ஃபுல்லாக எப்படி வேட்பாளர் விடுறாங்கிற பொறுத்து அவர் அஞ்சறையிலேருந்து கூடுறாரா குறையிடுறாங்கிறது தெரியும் கமலஹாசன் கமலஹாசன் வந்து நான் அவருக்கு வந்து க்ரோட் பிள்ளிங் கெப்பாசிட்டி இருக்குது கருத்தியலான ஓட்டு கிடையாது அந்த நாலு பர்சன்ட் ஓட்டும் அவருக்கு உளுந்த ஓட்டு தான் மீண்டும் அவருக்கு பிரச்சார வலிமையை வச்சு கேண்டிடேட் போட்டு அவர் ஒவ்வொரு ஏரியாவும் பிரச்சாரம் பண்ணி அந்த பிரச்சார வலிமையில அவருக்கு ஓட்டு வரலாம் ஏன்னா க்ரோட் புல்லிங் கப்பாசிட்டின்னு பார்த்தா ஸ்டாலினோட கமலாசன் பெரிய குரோட் பில்லர் ஸ்டாலினோட கமலஹாசன் பெரிய குரோட் பில்லர் இது உண்மைங்க ஸோ அந்த க்ரோட் புல்லிங் கெபாசிட்டி ஓட்டை கொண்டு வர முடியுமான்னு அவர் பார்க்கலாம் க்ரோட் புல்லிங் கெப்பாசிட்டியில் ஸ்டாலினோட கமல் வந்து விஷயமா நிச்சயமா அதே மாதிரி திரு சீமான் அவர்கள் கடுமையான எதிர்ப்பில் எப்பவுமே தொடர்ந்து அவர் தான் வலிமையாக இருக்காரு ரஜினி எதிர்ப்பில் இந்த இப்போ வந்து ரஜினி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவர் ஒரு அரை மணி நேரத்தில் பாருங்கள் அடுத்து வந்து மாறிடுறாரு அவர் எப்படி நம்ப முடியும்னு கூட அவர் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் திரு சீமான் அவருடைய உள்ளாட்சி தேர்தல் அந்த பயணம் எப்படி இருக்கும் சரி இல்லை சீமான் வந்து அவர் கருத்து சொல்கிறாரு தமிழ்நாட்டில் வந்து தமிழன் தான் ஆட்சிக்கு வரணும் தமிழன் இல்லாத ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு மக்கள் யாரை ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஃபாஸ்ட்டு யாரும் ஆதரிக்கலாம் வரலாங்கிற ஏன் கருத்து சீமானுங்க கருத்தை ஸோ ஆளுமை உள்ள ஸ்டாலின் பதில் சொல்லட்டான் தமிழம் தாங்க ஆட்சிக்கு வரணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்டாலின் இருக்கா சரி ஏன் சொல்ல மறுக்கிறாரு ஏன் மறுக்குறாரு அப்ப அதுல உள்ள அரசியல் சூட்சுமா அதுக்குள்ள இருக்குது இல்ல சீமான் தமிழ் தேசியம் பேசுகிறா அவரு திராவிட அரசியல பேசுவாங்க திராவிடம்தாங்க ஆட்சிக்கு வருன்னு ஆட்சிக்குறனும் ஸ்டாலின் சொல்லுவாரா சரி ஒரு இது இல்ல எந்த மேடையிலுமே சீமம் இல்ல 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 சீமான் அப்படி அல்ல

இப்போ சீமானோட பேச்சால் புறமொழியாளர்கள் எல்லாம் ரஜினி முன்னாடி பெயரக்கூடாதவங்கிற அச்சம் வந்து ஸ்டாலினுக்கு இருக்கும் அப்போ இன்னும் ரஜினி வரலை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இதை சொல்லி அதை வந்து சீமானோட அந்த இஷ்யூக்குள்ளே நம்ம போக ஸ்டாலின் நினைக்கலாம் சரி இதை தான் மற்ற கட்சிகளும் நினைக்கலாம் நாளைக்கு வந்து ரஜினி வந்து கூட்டணி போகும்போது காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகள் வந்து மக்கள் ஆதரிச்சவங்க யாரும் வரலாங்கிற கருத்தை சொல்லலாம் அதுவரை அவங்க சொல்ல மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு எது இஷ்யூவோ தங்களுக்கு எது இல்லாமல் அதை பார்த்து தான் அரசியலில் பேசுவாங்க நிற்பாங்கங்கிறதான் நான் சொல்கிறேன் மிக்க நன்றி திரு ரவீந்திரதுரை சாமி சார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் மக்களுக்கான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணுன்ற நோக்கத்தில் ஒரு கோபதாபங்களோட இந்த விவாதம் நடந்து முடிச்சிருக்கு நிச்சயமாக என் கோபம் நே நேயம் தான் துறைமுறைகனுக்கெல்லாம் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு கிடையாது முழுக்க சந்தர்ப்பவாத அரசியல்வாதி அந்த சந்தர்ப்பவாதத்தை மறைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய பெரிய கொள்கையை ஒன்று மாதிரி பேசும்போது தான் இல்லைங்க நீங்கள் முழுக்க இங்கே இங்கே இப்படி தான் பிழைக்க முடியும் அந்த நடத்திட்டு இருக்கீங்கன்னு நான் ஆணித்தரமாக சொல்ல வேண்டியது இருக்குது இதில் எனக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது அதே வேளையில் துறைமுருகன் ஒரு ஒரு காலத்தில் வந்து மும்மூர்த்திகள் சுப்பு ரஹ்மான் கான் துறைமுகங்கள்லாம் உழைச்சாரு பாடுபட்டார் அது வேறு விஷயம் அவரோட நகைச்சுவை தன்மைக்கு பிரேமலதா விஜயகாந்தெல்லாம் அவர் விமர்சனம் பண்ணார் அந்த மாதிரி பட்ட இதெல்லாம் ரசிக்க தான் செய்வேன் அது வேறு விஷயம் ஆனால் துறைமுருகனோட அரசியல் வந்து கருணாதிக்கு சாளராக ஆகிடுச்சு இப்போ ஸ்டாலினுக்கு சால்ராக ஆகிடுச்சு நடிக்கக்கூடிய ஒரு அரசியல் தாங்கிறதுல எனக்கு இரு எனக்கு ரெண்டா ரெண்டாவது பட்ட கருத்துக்கு இடமே இல்லை அது முழுக்க முழுக்க நம்புகிறேன் அதை சொல்லுகிறேன் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம் திமுக தொண்டர்களுக்கு மத்தியிலும் இந்த விவாதம் போய் சேரும் அவங்களும் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்